ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து பைனான்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து சில பேர் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பைனான்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் பைனான்ஸ் ஆப்புக்கு போனதுக்கப்புறமா ஆப் வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி பைனான்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இதனால் வந்து உங்களால் சரியாக இந்த பைனான்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பைனான்ஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் பைனான்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த பைனான்ஸ் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதானே பாருங்கள். அப்படி ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் பண்ணும் தான் நார்மலாக இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகி நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்கு அந்த ஆப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அதில் பைனான்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை உங்களால் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட முடியும். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆக மாதிரிச்சுன்னா அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆப்போ வந்து ஒருக்க ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே இருக்கும். அதுலேயுமே கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து ஃபுல்லாக கிளியர் டேட்டா பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த பைனான்ஸ் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே வந்து கிளியர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒருக்க லொக் ஆகிருங்க. லொக் ஆகிட்டு ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதோடு உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி கிளீனப் இந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதையும் ஒருக்க ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணியும் ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக நீங்கள் பைனான்ஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.